ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். இன்னைக்கு நம்ம நல்ல சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி ரெசிபி வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. குறிப்பாக ஜெயஸ்ரீ அப்படிங்கிற சகோதரிக்காகவும் மற்ற எல்லோருக்காகவும் நிறைய டிப்ஸோட சாஃப்ட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செய்கிறப்போ புதுசாக ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்க கூட ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இந்த இட்லி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி செய்யறதுக்கு எந்த கப்பில் வேணும்னாலும் அளந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பால் அரிசி அளக்குறோமோ அதே கப்பில் உளுந்தையும் அளந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்த கோபுரமாக அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 5 கப் அரிசியை தலை தட்டி அளந்து எடுத்துக்கணுங்க. பாருங்க, இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு இட்லி அரிசியை இது போல தலை தட்டி அளந்து எடுத்துருக்கோங்க. அடுத்து உளுந்து 1 கப்பை நல்லா கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்படி அளந்து எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்த கோபுரமாக அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அவல் அளந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு வெந்தயம் தேவைப்பட்டால் மட்டும் 10 வெந்தயம் பேருக்கு எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியை நல்லா கழுவி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணியை அளந்து ஊற்றுறப்போ கரெக்டாக வருங்க. 5 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற விடலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா கழுவி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அவலுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. உளுந்தும் பருப்பை நல்லா 3 டைம் கழுவி எடுத்து வச்சிருக்கோம். 1 கப் உளுந்துக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற விடலாங்க. நான் இங்க அரிசிக்கும் உளுந்துக்கும் கொடுத்துருக்கிற தண்ணியோட அளவு ஃபஸ்ட்டு டைம் இட்லி ட்ரை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேங்க. இந்த அளவு 95% அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. சில நேரம் நம்ம வச்சிருக்கிற அரிசிக்கும் உளுந்துக்கும் ஏற்ற மாதிரி 1/2 கப் அளவுக்கு கூடவோ குறையவோ தண்ணி தேவைப்படலாம். அதனால் நீங்கள் 1 டைம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தண்ணியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். அரிசியையும் உளுந்தையும் நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் இங்கே பாரம்பரியமான முறையில் இட்லி செய்து காட்டணுன்றதுக்காக கல்லூரில் அரைச்சி காட்டுறேங்க. நான் இங்கே சொல்லியிருக்கிற அத்தனை டிப்ஸும் பர்ஃபெக்டாக கிரைண்டருக்கு பொருந்துங்க. அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க அதே அளவுகளோடு நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கிரைண்டரில் ஃபஸ்ட்டு ஊற வச்ச உளுந்த நம்ம ஊற வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து 45 நிமிஷம் நல்லா பஞ்சு போல வெள்ளையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி அவல் 2 ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 15 நிமிஷம் சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க.
பாருங்க, நம்ம அரைச்ச அரிசி மாவு இந்த மாதிரியான பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இட்லி மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போறாங்க. அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை, 1/4 கப் அளவுக்கு தண்ணியில நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம கரைச்சி வச்ச உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே அரிசி மாவையும் உளுந்து மாவையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம கையில் இருக்க நல்ல பாக்டீரியாவினால மாவு அழகாக பொங்கி வருங்க. பாருங்க, மாவை கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு மாவு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். மீதி மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இட்லி மாவு தயாராகியாச்சு. இதை வெயில் காலமாக இருந்தால் 8 மணி நேரமும் குளிர்காலமாக இருந்தால் 12-16 மணி நேரமும் புளிக்க வச்சுக்கலாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா மாவு டபுள் மடங்கானா இந்த இட்லி நல்லா மெது மெதுன்னு பஞ்சு போல சூப்பராக வருங்க. இப்போ மாவை நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நேற்று புளிக்க வச்ச மாவு அழகாக பொங்கி வந்திருக்கு. இதை அதிகம் கிளறாமல் லேசாக ஒரே ஒரு முறை மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் உடையாமல் இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு அழகாக வரும். இப்போது இட்லி தட்டில் நம்ம மாவு ஊற்ற போகிறோங்க. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றுறதை விட இது போல துணி மேலே இட்லி மாவு ஊற்றி செய்கிறப்போ நமக்கு கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க இட்லி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்குங்க. நான் இங்கே இட்லி பிளேட்டுக்கு தனியாக டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த துணி தைச்சி வச்சுருக்கேங்க. கடையில் காட்டன் கிளாத் வாங்கிட்டு நல்லா கொதி தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அந்த துணியை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு டெய்லர் கடையில் இந்த பிளேட்டோட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு இது போல் தைச்சி கொடுப்பாங்க. இதை ரொம்ப வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். இதே மாவை வச்சு மினி இட்லியும் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நாம இன்னைக்கு 50 வருஷத்தை கடந்த நம்மளோட பாட்டி காலத்து இட்லி பாத்திரத்துல இட்லி செய்ய போறோம். தண்ணி இது போல நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி தாங்க நம்ம இட்லி பிளேட் வைக்கணும். அப்பதான் குறைஞ்ச டைம்ல இட்லி நல்லா சாஃப்டா வேகும். நல்லா மூடி போட்டு 8 நிமிஷம் வேக விடலாம். இட்லி இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு இது போல கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு மரக்குச்சியோ அல்லது கருவேப்பிலை தண்டோ எடுத்துக்கலாம். லைட்டாக இப்படி தண்ணியில் டிப் பண்ணிட்டு நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா இதில் ஒட்டக்கூடாதுங்க. அப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இட்லி பிளேட்டை ஒரு இலை மேலேயோ அல்லது பிளேட் மேலேயோ இப்படி கவுத்தி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த துணி மேலே இப்படி தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. அப்போ ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான சாஃப்ட் இட்லி தயாராயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல சுவையான பூ போல இட்லி ரெடி பண்ணிட்டோம். இந்த இட்லி மேலே சுட சுட சாம்பார் கூடவே சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.